அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து அதாவது இது ஹெல்த் டிப்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி வரும், அதே போல் வந்து வயிற்றில் பிரச்சனைகள் இருக்கும், அந்தளவுக்கு கொண்டு சொல்கிறோம். அந்த ஃபுட் பாய்சன் ஆகிற டைமில் வந்து நம்மளை நம்ம குணப்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஐந்து ஒரு டிப்ஸு. இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆன பேருக்கு நமக்கு வயிறு வலி வந்து பாருக்கு, அந்த டைமில் தான் நம்ம இது வந்து கடைபிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. சாதாரண நாட்களே நீங்கள் வந்து அப்பப்போ வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் இது கடைபிடிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்கள் உடலுக்கு வந்து ஒரு நல்ல வலுவான எனர்ஜியும் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்யும். இன்னும் சொல்லப்போனால், உங்கள் உடலில் இருக்கும் கழிவுகளையும் இது வெளியேற்றும். சரி, இப்போது இந்த ஃபுட் பாய்சன் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ஸ்ட்ரீட் அதாவது தெருவோரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக் எல்லாமே ஃபுட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பக்கத்தில் ஏதாவது காவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குப்பை கூடமாக இருக்கலாம், அங்கே இருக்கிற ஈங்களெல்லாம் ஈயெல்லாம் வந்து அது மேலே முழிக்கலாம், ஆனால் வந்து பாய்சன் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செய்த அதாவது ஒரு சாப்பாடு விஷயத்தில் சொல்லுவாங்க, நம்ம இப்போ செய்தோம்னா 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கடுத்து சாப்பிட்டோம்னா அதில் வந்து எந்த ஒரு சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி செய்கிற ஒரு குழம்பை வந்து நாளைக்கு இல்லை மறுநாள் இல்லை மறுநாள் நிறைய இடத்துல வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, அது என்ன பண்ணும், கோயம்புத்தூரில் வச்சுட்டு 2 நாளுக்கு அடுத்து 4 நாளுக்கு அடுத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி பழையது கெட்டு போன ஒரு உணவுகளை சுருக்கமாக, அது பழங்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும், கெட்டு போன ஒரு அழுகு போன ஒரு உணவுகளை நாம் உட்கொள்ளும் போது இது போல் ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் ஒரு மருத்துவர் அல்ல, நான் வந்து ஒரு ஆசிரியர் தான். இருந்தாலும் வந்து எனக்கு இது போல் ஒரு முறை வந்து எப்போவுமே ஃபுட் பாய்சன் ஏற்பட்டது இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு வயிறு வலியாக இருந்தது. என்ன இது காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு முரண்பாடான உணவுகளை உட்கொண்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இது போல் நமக்கு எப்பவுமே வந்தது இல்லையே. ஸோ சூடான உணவுகளை தொடர்ந்து 2-3 நாட்கள் நான் உட்கொண்டதால் இது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு வந்து இந்த ஆயுர்வேதிக்கு இந்த நாட்டு மருந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுச்சு, நேரம் டாக்டர்கிட்ட போகணுமா, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நானும் வந்து இதையும் கடைபிடித்தேன். அதுக்கடுத்து வந்து அந்த ரொம்ப வலியெல்லாம் போன பேருக்கு எனக்கும் டேப்லெட் வாங்கி நான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் கடைபிடிச்சிட்டு வரேன். இப்போ அதாவது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல் இல்லை 2 பல் பூண்டு போட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது கொஞ்சம் ஆறின பேருக்கு அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற ஒரு கழிவுகளெல்லாம் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அப்பப்போ கடைபிடிக்கிறது தான், லெமன் ஜூஸ். லெமனை நல்லா வந்து 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா ஒரு லெமன் நல்லா பேஞ்சிட்டு அதோட சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் அப்படி நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றோம். அதே போல் வந்து இதில் வந்து ஆன்டி வைரஸ், ஆன்டி பாக்டீரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கஸை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சக்திகள் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லெமன் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் இல்லை நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்குவதற்கும் இது பயன்படுகிறது. மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை வந்து நம்ம மென்னி சாப்பிடலாம். அப்படி மென்னி சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு நல்ல சக்தி கொண்டது வந்து அந்த இலையில் இருக்கிற சாரம் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த ஃபுட் பாய்சனை வந்து அது போக்கும். நான்காவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரக தண்ணீர், சீரகத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதாவது நம்ம க்ரீன் டீ குடிப்போம்ல அது வந்து கொதிக்க வச்சு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டு குடித்தாலும் நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்பட்டிருக்கிற ஃபுட் பாய்சன் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒரு சின்ன இஞ்சி துண்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதில் வாயில் போட்டு மென்னலாம், இல்லை இஞ்சி துண்டு நல்லா இடித்து போட்டு அதை நல்லா கொதிக்க வைத்து அது கூட கொஞ்சம் தேன் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பப்போ இது ஒன்றுன்னு அதாவது நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை துளசியில் சாப்பிட்லாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணலாம், சீரக தண்ணீர் வந்து குடிக்கலாம், இன்னொரு முறை வந்து இஞ்சி துண்டு எப்பாவது நம்ம போட்டு மென்னி சாப்பிடலாம், அதே போல் வந்து லெமன் ஜூஸ் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 நாள் கூட கடைபிடிக்கலாம். நான் என்ன கடைபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 நாள் வந்து காலையில் எழுந்ததுமே வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸ் நல்லா பேஞ்சிட்டு நான் குடிப்பேன். இப்போது என்னென்னா, ஒரு பியூராக வந்து அந்த லெமன் ஜூஸ் நம்ம குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அது வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஃபுட் பாய்சன் இது போன்ற ஒரு இன்ஃபெக்ஷனால் ஏற்படுகிறதையும் அது நீக்கி விடுகிறது. இதெல்லாம் எதுக்குடன்னா, எப்பாவது உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு இந்த ஃபுட் பாய்சனால் ஏற்படுகிற வயிற்று வலி
வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இதை அப்பப்போ கடைபிடிச்சு பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இது வந்து டக்குன்னு இப்போ வந்து ரொம்ப வயிறு வலிக்குது, டக்குன்னு நான் வந்து சீரக தண்ணீர் குடித்தேன் நல்லாவில், துளசி இலம் என்ன நல்லாவில் அப்படின்றத விட, அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அது வந்து ஊசி போட்டுக்கிட்டு இல்லை மெடிசன் டேப்லெட் வாங்கினா சாப்பிட்ருங்க. ஆனால் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கும்போது நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது ஒரு வாரத்தில் வந்து லெமன் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், சீரக தண்ணீர் குடிக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், கழிவுகளை வெளியேற்றும் அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.